Hey Drumstick family, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, bele jotti kiya, palale toli kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்னட் ஃபேக்ஸ் அப்படிங்கிற சேனல்ல இருந்து வியர்ட் கேம்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு சின்ன வயசில் என்ன தெரியும், ஃபுட்பால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட், அப்புறம் இந்த ரோட்டில் உட்காந்து விளையாடுறது, இந்த கோழி குண்டு, அது இது பச்சை குதிரை தான்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ உலகம் அட்வான்ஸாக போனதுக்கு அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியெல்லாம் முத்தி என்னென்ன விளையாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? ரஷ்யாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டி மாடு மாதிரி ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு அரைஞ்சிக்குவாங்க. அரைகிறது ஒரு கேமாடா, ஆளாளுக்கு பொழியிற பொழியு அரைஞ்சி மயக்கமெல்லாம் ஆகி கோமாக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் அது ஒரு கேம். இந்த ஹேண்ட் ஃபைட் தெரியும் நமக்கு. இப்போ ஸ்லெப் பண்ணுறதெல்லாம் ஒரு கேமா? அது மாதிரி என்ன வினோதமான கேம் எல்லாம் வேர்ல்டில் இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இது ஒரு ஷார்ட் 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கனெக்ட் போயிடலாம். ரெடி? வழக்கமா விளையாடி பழக்கப்பட்டு போனது வேர்ல்டு ஃபுல்லா ரசிகர்களை வச்சிருக்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுன்னு நமக்கு தெரிஞ்ச பெரிய விளையாட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, பல பேருக்கும் தெரியாத பார்க்க வினோதமா இருக்க ஒரு சில வித்தியாசமான விளையாட்டுகளும் இதே வேர்ல்டுல பல மூலைகள்ல மறைச்சு விளையாடப்படுது. அப்படி பார்க்க வினோதமா வேர்ல்டு ஃபுல்லா இருக்க ஒரு சில விளையாட்டுகளை இந்த வீடியோக்குள்ள சீரியஸா எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு. அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க சைக்கிள் பால். ஆதி காலத்திலிருந்தே 120 வருஷமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இந்த விளையாட்டை உங்கள பலருக்கு இந்த வீடியோல தான் முதல் காட்சி. நானும் சாட்சி. சைக்கிள் ஓட்டுறதையும் ஃபுட்பாலையும் ஒரே சார்ல போட்டு மிக்சிங் பண்ண மாதிரி கால்பந்தையும் மிதிவண்டியும் கலந்துதான் இந்த விளையாட்டையே உருவாக்கியிருக்காங்க. போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆடவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு சைக்கிள் இருக்கணும், அதை வச்சு கோல் அடிக்கிற அளவுக்கு பயங்கரமான திறமை இருக்கணும். ஃபுட்பால்ல ஓடிச்சு ஹேண்டில் பார சுழட்டி விட்டு கோல் அடிச்சு விளையாடுறாங்க. ஃபுட்பால் மாதிரியே கோல் கீப்பரை தவிர யாரும் கையை யூஸ் பண்ண கூடாது. ஆட்டத்தை பார்த்தாலே தெரியும் பயங்கர கோளாறு. விழுந்த அடிப்படையிலேயே எல்லா வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஆட்டம் ஆபத்தானதா இருக்குமானா? ஆமா. அன்யூஷுவலா இருக்கானா? மேன் ஹார்ஸ் மாரத்தான். மாரத்தான் ரேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல பயங்கர ஃபிட்டா இருக்க அத்லீட்டோட ஓடுறதே கஷ்டம்னா, குதிரையோட ஓட விட்டு பார்த்தா என்ன ஆகும்னு கொடி போதல குப்பரை கடந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சதுதான் இந்த மேன் ஹார்ஸ் மாரத்தான். உசைன் போல்ட்டை விடவே வேகமா ஓடுற குதிரைகளோட மோதி ஜெயிக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் போட்டியை வச்சு பார்ப்போம்னு ரெண்டு குடிகார நண்பர்கள் 1979 கண்டுபிடிச்சதுதான் இந்த விளையாட்டு. அப்ப ஆரம்பிக்கப்பட்ட ரேஸ் தான் இன்னைக்கு வரைக்குமே வேல்ஸோட சவுத் கிரவுண்ட் பகுதியில வருஷம் வருஷம் தொடர்ந்து நடக்கும். சாதாரண மாரத்தான்னா ஜாக்கிகளை ஏந்தியபடி குதிரைகளும் ஜாக்கிங் போற மாதிரி மனிதர்களும் கலந்துக்கிறாங்க. ஜெயிக்கிறதெல்லாம் 1000 ஒரு தடவை தான் நடக்கும்ங்கிறதுனால போட்டியில பெரிய பிரைஸ் அமௌண்ட்டா கொடுக்கப்படுது. ஆனா ஆல்ரெடியே 2 முறை இந்த போட்டியில ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. ஷவல் ரேசிங். பனிச்சறுக்கு விளையாட்டே ஒரு மாதிரி, அதுலயும் இது கொஞ்சம் வேற மாதிரி. வெளிநாடுகள்ல பனி காலத்துல அள்ளி போடுறதுக்கு பயன்படுத்துற ஷவல்களை பாட்டம் கடியில வச்சு சறுக்கிட்டு வரதான் ரேஸ். வேலை இல்லாத பைப்பிளை சேர்ந்து கண்டுபிடிச்ச விளையாட்டுன்னு நினைச்சீங்கன்னா அது கரெக்ட் தான். 1970 நியூ மெக்சிகோல இருந்து ஸ்கீ ரெசார்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த பணியாளர்கள் தான் பனி அள்ளி போடும் போது இந்த விளையாட்டை விளையாடுற வேலையும் பார்த்திருக்காங்க. ஏன்னா தோண்டி போடுறதை பயன்படுத்தி தரைச்சுக்கிட்டே வந்தாலும் சரிவுக்கு ஏத்த மாதிரி 70 மைல் வேகம் வரைக்கும் போகுமா? அது செங்குத்தா 73 மைல் வேகத்துல வந்ததுதான் இதோட அதிகபட்ச ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்காங்க. பைத்தியமா நீங்க? அதை கொண்டு எங்கயா கவட்டில வச்சுக்கிட்டு விளையாடுறீங்க? கொஞ்சம் பிசுகுனால அறுத்துருமே. அந்த பனியெல்லாம் அள்ளணுங்கிறதுக்காக அந்த ஓரமெல்லாம் கூரா இருக்கும். அதை கொண்டு கவட்டில வச்சுக்கிட்டு போறியே, அந்த வெள்ள பனியில மேல இருந்து வரும்போது சிவப்பு பெயிண்ட் சேர்ந்து வருதா என்ன சார்? ஏதோ சிவப்பு கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே வர்றான்னு வந்து பார்த்தா வட்டி அந்த விவேக் சொல்லுவார்ல, ஐயோ ஐயரு இங்க இருந்தா எடுதுங்க, எங்கயா ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சா எடுத்துக்கலையா நீங்க அப்படிங்கிற மாதிரிதான். ஐயோ ஐயரு என் மெயின் பாட்டை காணும்யா அந்த சவல் சொல்லுமா, மேல வரும்போதே ஒன்னு கீழே விழுந்துச்சா நீ எடுக்கலையா, வா போய் எடுத்துட்டு வரும். ஒரு கேமா அடுத்த வருஷம் இந்த
நாங்கெல்லாம் போன இப்போ நான் அம்மா மிஸ்டி எல்லாம் போனோம்னா இவங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அந்த குதிரை லாடத்துக்குள்ள காலை விட்டுட்டு சும்மா இங்கே அப்படி நின்னாலே என்னடா மூஞ்சி இது, என்னடா இவ்வளவு இவ்வளவு வருஷம், அதான் இவ்வளவு வருஷம் வந்து மூஞ்சி அப்படி இப்படியெல்லாம் பண்ணி பரிசடிப்பாங்க, கன்றாவே இந்த மூஞ்சியை சும்மா காட்டியே பரிசு வாங்கிட்டு போறீங்களேங்கிற மாதிரி இருக்கும் எங்க மூஞ்சி. ஏன்னா மற்றவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி அஷ்டகோணம்லாம் மோத்த மாத்தரும்னு சொன்னார்ல, எங்களை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு அடிக்கணும் போல தோணும். நாங்கள் சும்மா போய் நின்னாலே கிஃப்ட் எங்களுக்கு தாசா, கோல்டு மெடல் அள்ளிக்கிட்டு வந்துருவோம்ல. சொன்னது கரெக்டாக தான், உங்கள் காதல் விழுந்திருக்கு. நாய்கள் விளையாடுற ஒரு சர்ஃபிங்காக தான் இந்த கேம் இருக்கு. குறைக்கின்ற நாய்கள்லயே கூலான எத்தனை நாய் இதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அமெரிக்காவோட கடற்கரை கோஸ்டல் பகுதிகளில் கண்டக்ட் பண்ணப்படுற ஒரு கேம் இது. போட்டியோட விதிமுறை என்னன்னு பார்த்தா, இதில் கலந்துக்கணும்னா உங்களுக்கு நாலு கால ஒரு வாள் இருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் இருக்க ஒரு நாய் பெட்டா இருக்கணும். அப்படி பெட்டா இருக்க பைப்பிள்ளைகள்லயே நல்ல ட்ரைனிங் எடுத்த பைப்பிள்ளைகளை போட்டி நடத்தி ஆறு பெருசுன்னு கடிச்சு இல்ல அடிச்சு காட்டுறாங்க. ஆட்டத்தின் படி பெட்டை போர்டில் உட்கார வச்சு கூட்டிட்டு போய் அலைவர ஏரியால ஓனர்கள் கை போறாங்க. அலையோட அலையை மோதி அசால்ட்டா கரையை துடுற இந்த நாய்கள்ல போர்டில் உறுதியாக ரெஃபரியோட சமிக்கை கேட்ட உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரவுண்டுக்கு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம்னு ஆப்போனன்ட் நெருக்கி கிடுக்கு பிடி போட்டு அவுட் ஆகுற வரைக்குமே இந்த கேம் தொடருது. முடியாத பட்சத்துல ஆப்போனன்ட் கட்ட வைக்கிறது மூலமா கேமோட வெற்றியாளரை கண்டுபிடிக்கிறாங்க. சீட் பெல்ட்ட போட்டு சுருக்கிறது, காலை கழுத்துல வச்சு மடக்கிறது, ஸ்டேரிங் வீல கடிக்கிறதுன்னு டேஞ்சரஸா மாறுறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கிறதுனாலயே கேமை பார்த்து பார்த்து நடத்துறாங்க. பிரசிலியன் ஜிஜிட்சுவை கார்ல வச்சு விளையாடணும்னு ரஷ்யால ஆரம்பிச்ச இந்த கேம் இப்ப வேர்ல்டோட பல பகுதிகளையும் விளையாடுறாங்கிறது தான் ஆச்சரியமே. பார் லீப்பிங், இந்த கேம் ஈஸியா புரிய வைக்கணும்னா சேம் சேம் தான் பட் டிஃபரெண்ட்ங்கிற மாதிரி அங்க செவுது இங்க வாய்க்காலு, கால்வாய்க்கு குறுக்க சொல்லி வச்சிருக்க கம்பி ஓடி வந்து குதிச்சு மொமெண்டத்திலேயே மேல ஏறி புடிச்சு இன்னொரு பகுதியில சேஃபா லேண்டாகிறது தான் விளையாட்டு. டச்சு மக்களால 1777 ஆரம்பிச்சு விளையாண்ட ஒரு அந்த காலத்து விளையாட்டு. ஓடி வந்து தவறது, இறுக்கி புடிச்சு ஏறது, சேஃபா லேண்ட் ஆகிறதுன்னு பிளேயர்ஸ் பண்ற எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க டச்சு மக்கள். தாண்டி குதிக்கிற விளையாட்டுகளோட ஜானடிக்கு அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போன போட்டின்னு இது ஈஸியா சொல்லிட முடியும். ஆயில் ரெஸ்லிங், கிரீஸ் ரெஸ்லிங் இன்னொரு பேர்லயும் அழைக்கப்படுற இந்த கேம் எடுத்து இருக்கும். துருக்கி நாட்டில் அவங்களோட பழமையான கேம்கள்ல ஒண்ணா இருக்கிறது தான் இது. பாபிலோனியர்கள் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிரிப்பும் கிடைக்காது. ஆதி காலத்துல இருந்து ஆடப்படுற போட்டின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. கேம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் ஈவெண்ட்லயும் ஆயிரக்கணக்கில் மேலாடை அணியாத ஆண்கள் பேண்டை முறுக்கிட்டு மல்யுத்தம் போட வருவாங்க. அந்த மல்யுத்தத்தையே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துற மாதிரி போட்டிக்கு முன்னாடி ஆயில் பரோட்டா மாதிரி எண்ணெயில போட்டு பிளேயர்களை குளிப்பாட்டுறதுதான். குடிக்கும் போதெல்லாம் ஒழுக்கின வழுக்குங்கிறதுனாலயே உள்ளடையிலேயே ஒரு வித்தியாசமான ஆடையை போட்டு அதை கையில ஹோல்டு பண்ணி ஆப்போனன்ட்ட கீழே பின் பண்றாங்க. சொக்க அணியாத ஆயில் டப்பு மென்களை அடிச்சுக்கோ. அந்த டவுசர் தான் இல்ல வினிங் இது, அதை பிடிக்கணும். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. 2-0 டாசிங், வேர்ல்டு ஃபுல்லா வலிமையை காட்டுறதுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊரான ஊருக்குள்ள நடக்கிற ஒரு கேம் தான் இந்த 2-0 டாசிங். தெற்கு ஆஸ்திரேலியாவோட போர்ட்லிகேட் பகுதியில அங்க இருக்க லோக்கல் மீனவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த விளையாட்டு. குறிப்பா மீனை புடிச்சிட்டு வந்த உடனே அதை ட்ரக்குக்கு மாத்தும் போது தூக்கி தூக்கி போட்டுட்டு இருந்த பழக்கத்தையே கேமா மாத்தி நடத்துறாங்க. போட்டியோட விதிமுறையை நீங்க பார்த்தாலே தெரியும், அதிகபட்சம் 9 கிலோ வரைக்கும் இருக்க டூனா மீன்களை தேர்ந்தெடுத்து அதை குண்டெறிதல் போட்டி மாதிரி சுத்தி சுத்தி தூக்கி எறியறது அந்த கேம். தூரமா மீனை தூக்கி தூர் வர்றவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, அவங்க எரிஞ்ச மீனையுமே கையில கொடுக்குறாங்க. பழைய முறையில மீன் தூக்கி விளையாட்டு சுருக்கம். யூனிசைக்கிள் ஹாக்கி,
சாதாரண ஹாக்கியே தெரிஞ்சவங்க எல்லாரும் பாத்துருக்கலாம், ஐஸ் ஹாக்கியே அதிகமா தெரிஞ்சவங்க பாத்துருக்கலாம். ஆனா அநேக பேர் அடியாத ஒரு அரிய வகை ஆட்டம் தான் ஒத்த வீலோட இருக்க இந்த யூனிசைக்கிள் உட்காந்தாடுற யூனிசைக்கிள் ஹாக்கி. ஓட்டுறதுக்கே பயங்கர பேலன்ஸ் வேணும் இருக்கு அந்த யூனிசைக்கிள்ல. ஹாக்கி கேம் எப்படி விளையாடுறாங்கிறது பாக்குறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆட்டம் பார்க்க வித்தியாசமா இருக்குன்னா அதோட விதிமுறைகளும் அப்படித்தான் இருக்கும். ஒற்றை வீல் சைக்கிள் நீங்க உட்காந்துட்டு இருக்கும் போது மட்டும்தான் பால தொட முடியும். டீமுக்கு அஞ்சு பிளேயர்னு பிரிச்சு விட்டு பிளேயிங் கோயிங் கோல் கீப்பர் இல்லாம நடக்கிற இந்த மேட்ச்ல பண்ணி சொல்லி தான் எய்மிங் ஒன் வீல் விளையாடுவாங்க நினைச்சீங்கன்னா ஃப்ரீ டைம்ல தான் விளையாடுறாங்க. இருந்தாலும் இன்டர்நேஷனல் லெவல்ல பிரசித்தி பெற்ற ஆட்டம் இது. குறிப்பா ஆஸ்திரேலியால இந்த லீக்ல 8 டீம் இருக்கு, சுவிட்சர்லாந்துல மட்டுமே 20 டீம் இருக்கு, ஜெர்மனில மட்டுமே மெனக்கெட்டு 53 டீம் இருக்கு. மல்டிநேஷனல் லெவல்ல விளையாடப்படுற ஒரு மொரட்டு கேம் இது. சிம்பிளா சொல்லணும்னா ஓட்டுறதுக்கே கஷ்டமா இருக்க ஒன் வீலர்ல ஏறி உட்காந்து குச்சி விட்டு ஆட்டி குதூகலமா விளையாடுற ஒரு போட்டி. இந்த வீடியோ தொடங்க முடியுது. இந்த கேம ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவில ஒருத்தர் இருக்காரு. யாரு? இந்தியன் தாத்தா. என்னமா பேலன்ஸ் பண்ணுவாருங்கிறீங்க நீங்க? என்னங்க ஸ்டேஜ்ல விளையாடுறது? ட்ரெயினுக்குள்ள சந்து பொந்து பறந்து பறந்து விளையாடுவாரு. அப்ப இந்தியாவிலையும் ஒன் மேன் டீம் ஒண்ணு இருக்கு. எங்ககிட்ட வச்சு காதிக்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு ஒரு நாலு விளையாட்டு வச்சிருக்காங்க. ஓட சொல்லுவாங்க, பாய சொல்லுவாங்க, தாவ சொல்லுவாங்க, இந்த ஒரு உருண்டைய கையில கொடுத்து தூக்கி எறியின்னுவாங்க, ஒரு பெரிய கம்பியை கொடுத்து அதையும் தூக்கி எறியின்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பத்துக்குள்ளதான் விளையாட்டு இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனா என்னென்னலாம் இருக்குன்னு பாரு. அவனை போட்டு பொழியன்னு ஒரு அற உடு சார், அதுதான் சார் கேமு. என்னது காருக்குள்ள ஏத்தி விட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எவன் மொத வெளியே வர்றானா அவன் தான் வின்னு. எவன் பூசணிக்காயை தூக்கி எறியறானா? அந்த பூசணிக்காய் அறியறதுக்கு மெஷின் அவங்கவங்க கொண்டு மெஷின் அவங்கவங்க செய்யணும். ஓ, அவ்வளவு ஃபாஸ்ட். நீங்க எப்படி மெஷின்ல என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மெஷின் தான் அங்க விளையாட்டு. அந்த பூசணிக்காய் எவ்வளவு தூரத்துக்கு போகுதோ அந்த மெஷின் வின்னு. அதுல யாரோ வந்து பெரிய அந்த என்ஜின் மாதிரி எல்லாம் ஏதோ வச்சு 5000 அடிக்கு தூக்கி எறிஞ்சு வின் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கிறது ரெண்டு விளையாட்டு, அதாவது சுவிட்சர்லாண்ட்ல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சர்க்கு சீஸ் இருக்குல்ல, பெரிய சீஸ் அதை உருட்டி விட்டுருவாங்க. அங்கேருந்து அந்த சீஸை பிடிக்கிறதுக்கு ஓடியே வரணும். இப்படி இருக்கும் அந்த மலை. அதில் நீங்கள் ஒன்ஸ் இப்படி ஓட வந்துட்டீங்கன்னா அங்கே குப்பர் அடித்து விழுந்து தான் ஆகணும். விழுந்து புரண்டு கைகாலெல்லாம் முறிஞ்சி இதெல்லாம் ரத்தம் வந்து அப்படி போய் அந்த சீஸை எடுத்து வின் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது ஒரு சின்ன குழி பாதை மாதிரி வெட்டி வச்சுருவாங்க, அதுவும் இப்படி ஸ்லோப்பாக தான் இருக்கும். அங்கேருந்து அந்த அந்த ஜோர்பி பால் இருக்குல்ல, பெரிய காத்தடிக்கிற பால், அதுக்குள்ளே ஒரு மனுஷனை ஏற்றி அந்த பாலை அங்கேருந்து உருட்டி விட்டுருவாங்க பெருசு. நம்ம அந்த பால் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும், அது வர்ற ஸ்பீடுக்கு நம்மளை அப்படியே தேய்ச்சிட்டு அது போயிடும். இந்த ரெண்டு விளையாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விளையாட்டு இருக்கு, அது வந்து இந்த தில்பே சாராவா ஏதோ ஒரு ஹிந்தி படம, ஹிருத்திக் ரோஷன் நடித்த ஒரு படம், அதில் அந்த விளையாட்டை வந்து சினிமேட்டிக்காக காட்டியிருப்பாங்க. அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது, பட்டு அந்த விளையாட்டும் எனக்கு பிடிக்கும். எப்போயாவது ஒரு நாளைக்கு அதை விளையாடணும்னு ஆசை, ஆனால் கொஞ்சம் தைரியம் கம்மி. அதாவது இந்த ஸ்பெயினா எங்கேயோ அந்த புல் ரேஸ் இருக்கும்ல, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, வெள்ளை வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கழுத்தில் ஒரு சிவப்பு துண்டை கட்டிக்கிட்டு மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்பாங்களா, கொஞ்சம் தூரம் தள்ளி பின்னாடி அப்படிங்கிற அந்த புல்லெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்ன உடனே புல்லை திறந்து விட்டுருவாங்க. இவங்க கழுத்தில் இருக்கிற சிவப்பு துண்டை பார்த்துட்டு இவங்களை குத்த வரும், இவங்க ஓடணும். அந்த ரோடு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கணும், சந்து பொந்தெல்லாம் பூந்து பூந்து ஓடணும். மாடு துரத்தும், மாடு துரத்தும் போது அத்தனை பேரும் சேர்ந்து ஓடணும். அது வந்து அந்த விளையாட்டு உண்மையிலே இருந்தால் கலந்துக்கணும்னு ஆசை, ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப பயம். ஆனால் அதை வந்து ஒரு பார்க்க நம்மளுக்கும் செய்யணும் அப்படின்னு தோண வைக்கிறது அந்த ரித்திக் ரோஷனோட ஒரு மூணு பேர் நடிச்சிருப்பாங்க அதில், ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர். அது நல்லாயிருக்கும். அது ஸ்லோ மோஷனில் அந்த ஹீரோ ஓடி வரும்போது பின்னாடி மாடெல்லாம் துரத்தி வர்றதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த அந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா அந்த படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். உண்மையிலேயே அந்த கேம் இருந்தால் அது அதெல்லாம் விபரீதமான கேமுங்க. பட் வீடியோ நல்லா இருந்தது, உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் நல்ல குடும்பம். அவ